நண்பர்களே பாருங்க, இந்த வீடியோல வந்து பார்த்தினா எனக்கு பின்னாடி வந்து பார்த்தினா ஒரு டார்க் பிளாக் கலர், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தினா ஒரு சந்தன கலர், சீலிங்கில் வந்து பார்த்தினா ஃபால் சீலிங் ஒர்க்கில் ஒயிட்டு, அதுக்கு அடுத்து ஒரு ப்ளூ கலர். இந்த கலர் வந்து என்ன பிராண்டு, என்ன கலரு, கலர் கோடுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தினா இந்த பெயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏ டு இசட் இந்த வீடியோவில் பார்த்தினா காட்ட போகிறோம், சொல்ல போகிறோம். வீடியோ பார்த்தினா சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நாச்சியாக பெயிண்டிங் டியூல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கேன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் அண்ட் ராஸ்மெண்ட் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இந்த பால் சீலிங் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு பட்டி பார்த்துட்டு அதன் பிறகு நல்லா தேய்ச்சிட்டு ப்ரைமர் ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட் ப்ரைமர் வந்து ஒரு கோடு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லெக்ஸரி எமுல்ஷன்ற ஒயிட் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு குவாலிட்டியான பெயிண்ட்டு, தரமான பெயிண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் மாதிரி எடுத்து பாருங்கள், ரெண்டு ஸ்கொயர் மாதிரி எடுத்து பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லெக்ஸர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு கலர் அடிச்சிருக்கேன். அதோடய கலர் கோடு காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே, இதுதான் அந்த கலரு, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி ஒரு கலரு, ராயல் லெக்ஸரி எமுல்ஷன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கலர் கோடின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7504, இதுதான் அது பார்த்தீங்கன்னா இந்த கலருடைய நம்பரு. இந்த நம்பர் கிட்டால் உங்களுக்கு வந்து இந்த கலர் கிடைக்கும். நண்பர்களே பாருங்கள், இப்போ நம்ம சீலிங்கில் யூஸ் பண்ண பெயிண்ட்டை பற்றி சொல்லிட்டோம், அதுக்கு அடுத்து வாலில் யூஸ் பண்ணிக்கிற கலர் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மாதிரி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கத்துக்கு இந்த கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், செம்மையான ஃபினிஷிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லெக்ஸரி எமுஷன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், 4 லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 4 லிட்டர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ரெண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா மூணு பக்கத்துக்கு ரெண்டு கோட்டிங் வந்து ஈஸியாக அடிக்கலாம். இந்த ராயல் லெக்ஸரி எமுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கூட ஊற்றவே தேவையில்ல, அப்படியே அடிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கவரேஜ் அதிகமாக கொடுக்கும், நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லா சரியான ஃபினிஷிங் கிடைக்கும். குவாலிட்டியான பெயிண்ட்டு, வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் ஏஷியனில் வர்ற காஸ்ட்லியான பெயிண்ட் இது தான். இது வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்டர் வந்து பார்த்தோன்னா குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. அதிகபட்சமாக கலரை பொறுத்து வந்து ரேட் வந்து மாறும் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு கோட்டிங் அடிக்கும் பஸ்ஸில் எந்த அளவுக்கு ஷைனிங் தெரியுது பாருங்கள், அதேமாதிரி லைட் வச்சுனா பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக தெரியுது பாருங்கள், நல்லா சரியான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டோடைய கலர் கோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன், அந்த பிளாக் பெயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே பாருங்கள், இதுதான் அந்த பிளாக் பெயிண்ட்டு, அதாவது பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆள், அந்த ஆளில் வந்து பார்த்தோன்னா மூணு பக்கத்துக்கு அந்த லைட்டு ஆரஞ்சு கலர் வந்து அடிச்சிருக்கோம், ஒரே ஒரு வாலில் மட்டும். அதாவது பார்த்தோன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணோடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெயிண்ட் வந்து ஒரே ஒரு வாலுக்கு மட்டும் அடிக்கிறோம். இது அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங் கொடுத்த பிறகு சில கவரேஜால் இன்னொரு கோட்டு மூணு கோட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சரியான ஃபினிஷிங் கிடைக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியாது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் மாதிரி தெரியும், சரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு அடித்து முடித்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள், லுக்காக இருக்கும் அந்த பெயிண்ட்டு. பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி தெரியும், ஆனால் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பிறகு தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லெக்ஸரி எமுல்ஷன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த பெயிண்ட்டும், இதோட கலர் கோட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, வீட்டுக்குள்ளே அடிக்கிற அந்த ராயல் லெக்ஸரி எமுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 500 ml வரைக்கும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பெயிண்ட் வந்து கொஞ்சம் தின்னாக தான் தெரியும், கொஞ்சம் லூஸாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணிலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, 1 லிட்டர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அல்லது 300 ml வரைக்கும் சேர்த்துக்குங்க, அதுவே போதுமானது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லா உங்களுக்கு குட் ஃபினிஷிங் கிடைக்கும், சூப்பராக இருக்கும், தண்ணி ஊற்ற தேவையில்லை, நல்லா ஏரியா கவரேஜும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் பண்ணும்போதில் பட்டி பார்க்குற வாலில் மட்டும் தான் இந்த மாதிரி பெயிண்டிங், அந்த ராயல் லெக்ஸரி எமுஷன்ன்றது பட்டி பார்த்த வாலில் மட்டும் தான் அடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. அதேமாதிரி நீங்கள் பட்டி பார்த்த வாலில் கூட நீங்கள் சரியாக வந்து பட்டி பார்த்து சரியாக தேய்க்கலை, அங்கங்கே கொஞ்சம் இப்போ டேமேஜ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக காட்டி கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து குவாலிட்டியானது, நல்லா வந்து மினுமினுப்பாக இருக்கும், பார்க்கறது நல்லா ஷைனிங்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். நண்பர்களே பாருங்கள், நான் இப்போ ஒரு பிளாக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணல, அந்த பிளாக் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோடிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8301 சரிங்களா, ராயல் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து அந்த லைட் ஆரஞ்சு கலர் சொன்னால அது வந்து பார்த்தீங்கன்னா 8025 இந்த நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். இது வந்து பிறகு ஒரு 4 லிட்டர் வாங்கிட்டு வந்து அந்த மூணு வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு அப்ளை பண்ணியிருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8301 2 லிட்டர் வாங்கிட்டு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இந்த பிளாக் பெயிண்ட்டு பாருங்கள் அடிக்கும்போது எப்படி தெரிஞ்சு, இப்போ ஃபினிஷிங்கில் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது, ஸ்டீல் மாதிரி தேர்ந்து பாருங்கள், பக்காவான ஃபினிஷிங் கிடச்சிட்டு பாருங்கள். அதேமாதிரி இந்த லைட் ஆரஞ்சு கலர்னு பாருங்கள் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது, அதேமாதிரி ஃபால் சீலிங்கில் அந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணி அதுவும் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள்.
இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க. அதேமாதிரி மேலும் டீட்டெயிலுக்கு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தில் வந்து பதிவிடுங்க. அதேமாதிரி நண்பர்களே, நம்ம ரூமில் வந்து கலர் செலக்ட் பண்ண பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டார்க் ஆகும், இன்னொரு கலர் வந்து லைட் கலராகவும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சி நல்லா தெரியும் வீட்டுக்குள்ளே. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணி. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டார்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பும் இன்னொரு எல் ஷேப் வந்து லைட் கலரும் அடிக்கலாம். அதேமாதிரி நம்ம டோர் வந்து ஓப்பன் பண்ணோடனே என்ட்ரன்ஸில் தான் அந்த டார்க் கலர் தான் சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.